வணக்கம் மதுரை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நரிமேடு, மதுரையில் நரிமேடு, செல்லூர் போகிற பாதையில் இருக்கிற நரிமேடுங்கிற நூர் களி அப்படிங்கிற கடையில் தான் வந்திருக்கோம். நம்ம அண்ணன் கடையில் என்ன அப்படி நிறைய ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணனே சொல்லுவார். என்னங்க ஃபேமஸாக இருக்குது நம்மக்கிட்ட? கார வடை, பருப்பு வடை, வடையெல்லாம் 3-10 ரூபா தான். சரி, வடையெல்லாம் வடையெல்லாமே 3-10 ரூபா தான். உளுந்த வடை, சரிங்க. கீரை வடை, கீரை வடை, கோலாண்டுவாங்க. வெஜ்ஜு கோலா எவ்வளோங்க? வெஜ்ஜு கோலா 3-10 ரூபா தான். 3-10 ரூபா. மிளகா பச்சி, சரிங்க, 3-10 ரூபா தான். முட்டை பொண்டா 13 ரூபா. முட்டை பொண்டா 13 ரூபா. சமோசா 6 ரூபா. சமோசா 6 ரூபா. சிக்கன் கோலா, சிக்கன் கோலா 1-10 ரூபா. 1-10 ரூபா. சிக்கன் கோலா வரும்னா வெறும் 1-10 ரூபாயா? 1-10 ரூபா. 1-10 ரூபா. இனிப்பு அப்போ இருக்கும், முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிச்சு, ஓகேங்க. ஆட்டுக்கால் சூப் இருக்கு. ஆட்டுக்கால் சூப் எதுங்க? இந்த இருக்கு, ஆட்டுக்கால் சூப் இருக்கு. முட்டை மசால் இருக்கு. பொன்மணியில இருக்கு. காலையில 11 மணிக்கு காலையில 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? 9 மணி 9:30 வரைக்கும் இருக்கும். சரிங்களா. ஒரு நாளைக்கு கஸ்டமர்ஸ் வந்து இந்த பக்கம் காலேஜ் பசங்க அதிகமாக வருவாங்களா, இல்லை கஸ்டமர்ஸ் வருவாங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களும் வருவாங்க? ஸ்கூல் பசங்க எல்லாமே வருவாங்க. சரிங்க. நம்ம கடையில் அப்படி மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றதுனா இது வந்து நம்ம கடையில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா வந்து என்னங்க இருக்கும்? முட்டை மசால், சிக்கன் கோலா. முட்டை மசால், சிக்கன் கோலா, ஆட்டுக்கால் சூப், ஆட்டுக்கால் சூப்பு. ஈவினிங் வந்து ஆட்டுக்கால் சூப்பு. சரிங்க. காலையில் முட்டை மசால், ஒரு முட்டை மசால் ஒன்று போடுறீங்களா நமக்கு? ஓ, கோலா உருண்டை வேறு எங்கேயுமே 10 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க, 3 பீஸ் 100 ரூபா, கேஜி கணக்கு இந்த மாதிரி 100-150 ரூபா சாப்பிட்றீங்க. வெறும் 10 ரூபாய்க்கு கோலா உருண்டானா அது நம்ம அண்ணன் கடையில் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் இந்த கடையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அப்படின்னா முட்டை மாசனே, முட்டை மாசு அண்ணன் எங்கள் முட்டையை கழட்டிக்கு அடிக்க மேலே அந்த வாசனை தூக்கி எரியுமே. வேற சாப்பிடாம இல்லை, ரெகுலராக வந்துட்டு ஒரு முட்டை மாசு சாப்பிடாம வீட்டுக்கே போக மாட்டேன். நீங்கள் எந்த ஏரியா? நான் வந்து கருப்பாயிருந்தேன், வேலை பார்க்குறீங்க. டெய்லி அண்ணங்களை வந்து முட்டை மாசு சாப்பிட்டு தான் நைட்டு சாப்பிட முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போவேன். ரைட்ண்ணே. நம்மகிட்ட ரேட்டெல்லாம் எப்படி அண்ணன் கிடையாது? மற்ற கடையை கம்பேர் பண்ணதில் அண்ணன் அண்ணன் ரெண்டு முட்டை பொண்டா போடுவாப்புல, அதுக்கேற்றாப்புல ரேட்டுக்கு ஏற்றாப்புல பொருளை போட்டு. மற்ற கடையை கம்பேர் பண்ணதில் அண்ணன் கடை வந்து ரேட் எப்படி இருக்கும்? கம்மியாக தானே, கரெக்டாக தானே இருக்கும். ஓகே. நான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க, அந்த மாதிரி நான் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவோம்.
நம்ம அண்ணன் கடையில் எல்லா டிஷ்ஷுக்குமே அவர் யூஸ் பண்ணுறாரு. இந்த பெப்பர் பொடி தான் வந்து, பெப்பர் பொடி தானே, பெப்பர் பொடி, இந்த பெப்பர் பொடி தான் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட வைக்கிற ஒரு இது. இது எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அண்ணன் வந்து முழுசாக சொல்லுவாங்க. இன்றைக்கி சாதிக்காய், ஜாதி பத்திரி, குங்குமம் உப்பு, அராசி பூ, மாசாக்காய், எள்ளு, ஓமு, சுக்கு, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்ப்போம். எல்லாமே சேர்ப்பாங்க, வெளியில் வாங்குறது கிடையாது. ஓகே, நம்ம எல்லாமே ப்ரிப்பேர், இந்த ப்ரிப்பரேஷன் பூராமே நம்ம எல்லாமே ரெடி பண்ணுவோம். ஓகேண்ணா, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுவோம். ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. எல்லாமே சத்தான ஐட்டமாக தான், உடம்புக்கு எவ்வளோ நல்லதான ஒரு சத்தான ஐட்டமாக தான் வந்து அண்ணன் வந்து பொடியில் கலந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. மெயினாக வந்து அண்ணன் வந்து இந்த வாழை இலையை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க. நம்ம இப்போ வந்து நிறைய கடையில் வந்து வாழை இலை வந்து சுத்தமாக அழிஞ்சிருச்சு. எல்லாமே பேப்பர் பிளேட்டு, பிளாஸ்டிக் பிளேட்டு அந்த மாதிரி இருக்கும்போது அண்ணன் வந்து முழுக்க முழுக்க வர்ற கஸ்டமருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வாழை இலையை பயன்படுத்தி தான் வந்து எல்லாமே சர்வ் பண்ணிகிட்ருக்காரு.